CSS ல layout create பண்றோம்னா நமக்கு box model பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோல CSS box modelனா என்னன்றத பத்தி பார்க்கலாம். CSS box modelங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு box. நம்மளோட HTML browser rendering engine ஒவ்வொரு எலிமெண்ட் சுத்தியும் CSS box model represent பண்ணி ஒரு box வந்து create பண்ணும். இந்த box ல வந்து மொத்தம் 4 different areas வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா கண்டென்ட் ஏரியா. இதில் தான் நம்மளோட ஆக்சுவல் கண்டென்ட் இல்லைனா இமேஜ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா பேராகிராஃப் எலிமெண்ட்டில் நம்ம ஆட் பண்ணுற டெக்ஸ்ட் இல்லைனா இமேஜ் டேக்ல நம்ம கொடுக்குற சோர்ஸ் இமேஜ், இது வந்து கண்டென்ட் ஏரியாவில் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் பேடிங், நம்மளோட கண்டென்ட்டை சுற்றி வந்து ஒரு ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணும், ஸோ அது வந்து பேடிங். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்டர், நம்ம எலிமெண்ட்டை சுற்றி ஒரு பார்டரை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும், ஸோ அது வந்து பார்டர் ஏரியா. அண்ட் ஃபைனலாக வந்து மார்ஜின் ஏரியா, இந்த மார்ஜின் ஏரியா வந்து நம்ம எலமெண்ட்டை சுற்றி வந்து ஒரு ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வந்து ஒவ்வொரு பாக்ஸ் மாடல்லையுமே வந்து இருக்கும். அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து இந்த பாக்ஸ் மாடல் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே இந்த 4 ஏரியாஸ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கன்சோலில் வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து பாக்ஸ் மாடல் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட HTML எலமெண்ட்டை வந்து ரெண்டர் பண்ணும்போது ப்ரௌசர் ரெண்டரிங் இன்ஜின் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சுற்றி இந்த பாக்ஸ் மாடலை வந்து ஆட் பண்ணிடும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ் மாடல்லையும் 4 ஏரியாஸ் இருக்குது. இது வந்து கண்டென்ட் ஏரியா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேடிங் ஏரியா, அப்புறம் பார்டர் ஏரியா, அண்ட் மார்ஜின் ஏரியா. இப்போது பாக்ஸ் 1 அப்படிங்கிற கிளாஸ் நேம் வச்சுருக்க டிவ் எலமெண்ட்டுக்கு வித் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹைட் வந்து ஆட்டோ கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் இப்போது சேஞ்ச் பண்ணுறேன், 40 pixel அப்படிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பேடிங் வந்து 10 pixel கொடுத்துருக்கேன், பார்டர் வந்து 10 pixel கொடுத்துருக்கேன், அண்ட் மார்ஜின் வந்து 10 pixel கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இப்போ எதுக்கு பாக்ஸ் மாடலை பற்றி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்போது என்னோடய எலமெண்ட்டுக்கு 400 வந்து வித்து, ஹைட் வந்து 40 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இந்த ஹோல் எலமெண்ட்டுக்கு வந்து இப்போது வித் வந்து 400, ஹைட் வந்து 40 அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் நான் இப்போ இங்கே ஹோவர் பண்ணுறேன், என்னோடய எலமெண்ட்டோட வித் வந்து 440 pixel அண்ட் ஹைட் வந்து 80 pixel. ஆனால் நான் இங்கே கொடுத்தது 400 pixel அண்ட் ஹைட் வந்து 40 pixel. நம்ம ஆட் பண்ணுற வித் அண்ட் ஹைட் வந்து நம்மளோட கண்டென்ட் ஏரியாவில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். நம்ம மொத்த எலமெண்ட்டுக்கும் சேர்த்து அந்த ஹைட் அண்ட் வித் வந்து ஆட் ஆகாது. நம்மளோட கண்டென்ட் ஏரியாவுக்கு மட்டும்தான் அந்த ஹைட் அண்ட் வித் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 400 வித் 40 வந்து ஹைட் அப்படிங்கு இங்கே ஆட் ஆகிருக்கு ப்ராப்பராக. பட் நம்மளோட எலமெண்ட்டோட ஹைட் அண்ட் வித் பார்த்திங்கன்னா 440 pixel width அண்ட் 80 pixel ஹைட். அண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஃபுல் ஹைட் அண்ட் வித் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் மாடல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து லேஅவுட்ஸ் க்ரியேட் பண்ணுறோம்னா அந்த டைம்லேயும் இந்த பாக்ஸ் மாடல் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு எலமெண்ட்டோட ஃபுல் ஹைட் அண்ட் வித்தை வந்து கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ என்னோடய எலமெண்ட்டை வந்து நான் ஹோவர் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா 440 pixel வித் அண்ட் 80 pixel ஹைட் வந்து காட்டுது. பட் என்னோடய எலமெண்ட்டுக்கு வந்து நான் 400 pixel தான் வித் கொடுத்துருக்கேன் அண்ட் ஹைட் வந்து 40 pixel தான் கொடுத்துருக்கேன். எப்படி இந்த ஹைட் அண்ட் வித் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுங்கன்னு இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாக்ஸ் மாடலில் மொத்தம் 4 ஏரியாஸ் இருக்கும். ஒன்று வந்து கண்டென்ட் ஏரியா, நெக்ஸ்ட் வந்து பேடிங் ஏரியா, அண்ட் அதுக்கப்புறம் பார்டர் ஏரியா, அப்புறம் மார்ஜின் ஏரியா. நீங்கள் வித் அண்ட் ஹைட் வந்து கால்குலேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் எலமெண்ட்டோட பேடிங்கையும் பார்டரையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது ஹைட் வந்து நான் 40 pixel கொடுத்துருந்தேன். ஹைட்டை நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்ணோன்னா பேடிங் டாப் ப்ளஸ் பேடிங் பாட்டம் ப்ளஸ் பார்டர் டாப் ப்ளஸ் பார்டர் பாட்டம், அது கூட நம்மளோட ஹைட் வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போது பார்டர் டாப் வந்து 10 pixel, பேடிங் டாப் வந்து 10 pixel, 20 pixel ஆச்சு. அப்புறம் நம்மளோட ஹைட் வந்து 40 pixel, 60 pixel ஆச்சு மொத்தம். அண்ட் பேடிங் பாட்டம் 10 pixel, பார்டர் பாட்டம் வந்து 10 pixel, மொத்தம் வந்து 80 pixel ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் என்னோடய எலமெண்ட்டோட ஹைட் வந்து 80 pixelங்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வித்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணோம்னு இப்போ பார்க்கலாம். என்னோடய எலமெண்ட்டோட வித், அதாவது கண்டென்ட்டோட வித்தை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு பேடிங் லெஃப்ட் அண்ட் பேடிங் ரைட், பார்டர் லெஃப்ட் அண்ட் பார்டர் ரைட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணலாம், பார்டர் லெஃப்ட் பேடிங் லெஃப்ட் 20 pixel, அண்ட் என்னோடய கண்டென்ட்டோட வித் வந்து 400 pixel, மொத்தம் 420 pixel வந்து ஆகியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பேடிங் ரைட் அண்ட் பார்டர் ரைட் 20 pixel. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 440 pixel வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் என்னோடய எலமெண்ட்டுக்கு 440 pixel வித் வந்து காட்டுது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட எலமெண்ட்டோட ஹைட் அண்ட் வித்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம லேஅவுட் பேஸ் பண்ணி இந்த பாக்ஸ் மாடலை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
box 2 கும் வந்து same style வந்து add பண்ணுறேன் and இது ரெண்டுத்தையுமே வந்து நான் container class name வச்சுக்க ஒரு div element குள்ள வச்சிருக்கேன் and இப்போ என்னோட containerக்கு வந்து நான் style add பண்ணுறேன் background color வந்து add பண்ணுறேன் அப்போதான் வந்து நமக்கு clear தெரியும் next வந்து width add பண்ணுறேன் நம்ம ரெண்டு எலமெண்ட்டையும் சைட் பை சைடு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட்டோட வித் வந்து 400 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணால் ரெண்டு எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம 800 பிக்சல் வித் இருந்தாலே போதும் ஸோ அதனால் 800 பிக்சல் கொடுக்குறேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைட் கொடுக்குறேன் ஹைட் இப்போ வந்து ஆட்டோ இருக்குது பட் நம்ம இப்போது ஹைட் நம்மளோட டிவ் எலமெண்ட்டுக்கு 40 பிக்சல் கொடுத்துருந்தோம் ஸோ 40 பிக்சலே நம்ம இங்கேயும் கொடுக்கலாம் அண்ட் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆக்சுவல் 40 பிக்சலோட ஹைட் வந்து இவ்வளோ தான் பட் நம்ம எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 பிக்சலுக்கும் மேலே வந்து ஹைட் வந்து ஆட் ஆகியிருக்கு ஸோ இப்போ பாக்ஸ் மாடல் நமக்கு தெரிஞ்சதால் நமக்கு தெரியும் ஏன் இந்த ஹைட் வந்து இப்போ ஆட் ஆகிருக்கு அண்ட் வித் வந்து ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பட் நம்ம இந்த பாக்ஸ் மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிருக்காது எப்படி இது வந்து க்ரியேட் ஆகுது எப்படி இந்த ஹைட் அண்ட் வித் வந்து ஆட் ஆச்சு அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிருப்போம் ஸோ லே அவுட் பேஸ் பண்ணி வரப்போ இந்த பாக்ஸ் மாடல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து தெரியும் பேடிங் அண்ட் பார்டரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அப்படி பார்த்தா நம்ம எலிமெண்ட்டோட ஹைட் வந்து 80 பிக்சல் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து மேட்ச் ஆகிடுச்சு அண்ட் நம்ம எலமெண்ட்டோட வித் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து நம்ம 440 பிக்சல் வந்து வித் வரும் ஸோ அதனால் 880 இப்போ நம்ம ரெண்டு எலமெண்ட்டையும் சைட் பை சைடு ஆட் பண்ணோம் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்து சைட் பை சைடு வந்து பேஸ் பண்ணுறேன் ஸோ நான் ரெண்டு எலமெண்ட்டையும் சைட் பை சைடு வந்து ஆட் பண்ணிட்டேன் பட் இப்போவும் அந்த கண்டெய்னருக்குள்ளே அது ப்ராப்பராக வந்து ஃபிட் ஆகலை ஏன்னா நம்ம வந்து இங்கே மார்ஜின் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் லே அவுட்டுங்கன்னு வரப்போ மார்ஜினே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இங்கே மார்ஜின் டாப் இருக்கிறதால தான் டாப்பில் இருந்து கொஞ்சம் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகி நம்ம எலமெண்ட் வந்து கண்டெய்னருக்கு வெளியில் வந்து டிஸ்பிளே ஆகுது ஸோ இப்போ நான் மார்ஜின் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட கண்டென்ட் வந்து ஃபிக்ஸ்டாக அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்குது ஈவனாக வந்து ரெண்டு எலமெண்ட்டுமே அந்த கண்டெய்னர் வித்தையும் ஹைட்டையும் வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம லே அவுட் க்ரியேட் பண்ணுறப்போ மார்ஜினையும் வந்து ஹைட் அண்ட் வித்தில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் நம்ம எலமெண்ட்டோட ஹைட் அண்ட் வித் இவ்வளோ தான் அப்படின்ட்டு பார்டர் அண்ட் பேடிங் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நீங்கள் லே அவுட்டை வந்து க்ரியேட் பண்ணுறப்போ மார்ஜினையும் வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் ஸோ இப்போ நான் மார்ஜினை ஆட் பண்ணிவிட்டு ஹைட் அண்ட் வித்து வந்து நான் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கேல்குலேட் பண்ணி கொடுத்துட்டேன்னா என்னோடய லே அவுட்டில் வந்து அது ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே ஆகாது ஏன்னா நான் மார்ஜினை வந்து இன்க்ளூட் பண்ணல நம்ம லே அவுட் பேஸ் பண்ணி வரப்போ மார்ஜினும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் ஸோ நான் மார்ஜினை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன் வித் வந்து ரெண்டு எலமெண்ட்டுக்கு சேர்த்து 880 பிக்சல் வரவங்க நான் கேல்குலேட் பண்ணதால் என்னோடய ரெண்டு எலமெண்ட்டுமே அந்த வித்துக்குள்ளே வந்து செட் ஆகிடுச்சு அண்ட் ஹைட் வந்து ரெண்டு எலமெண்ட்டுக்குமே வந்து 80 பிக்சல் தான் அப்படின்னு நான் சொன்னதால் அந்த கண்டெய்னருக்குள்ளேயே ப்ராப்பராக வந்து அது ஃபிட் ஆகிடுச்சு அண்ட் பாக்ஸ் மாடலில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா ஒரு எலமெண்ட்டோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா பேடிங்கையும் பார்டரையும் மட்டும் இன்க்ளூட் பண்ணால் போதும் பட் நீங்கள் லே அவுட் பேஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டோட ஹைட் அண்ட் வித் வந்து கால்குலேட் பண்ணுறீங்கன்னா மார்ஜினை வந்து இன்க்ளூட் பண்ணணும் ஸோ இப்போ நான் இங்கே மார்ஜினை வந்து அன்கமெண்ட் பண்ணிடுறேன் ஸோ நான் இப்போ லே அவுட் பேஸ் பண்ணி என்னோடய எலமெண்ட்டை வந்து நான் கால்குலேட் பண்ணணும் அப்போ என்ன ஆகும்னா என்னோடய மார்ஜின் வந்து 10 பிக்சல் அப்போ நான் ஹைட்டுக்கு என்ன பண்ணணும் மார்ஜின் டாப்பையும் மார்ஜின் பாட்டமையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அண்ட் வித்துக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட்டையும் மார்ஜின் ரைட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படி பார்த்தோம்னா மொத்தம் வந்து வித்து 900 பிக்சல் வரும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து 100 பிக்சல் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பேஜோட லே அவுட் வந்து ப்ராப்பராக இருக்குது என்னோடய ரெண்டு எலமெண்ட்டுமே வந்து பேரண்ட் எலமெண்ட்டுக்குள்ளே வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி லே அவுட் பேஸ் பண்ணி வரும்போது உங்களோட எலமெண்ட்டோட ஹைட் அண்ட் வித்தில் மார்ஜினை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க பட் ஒரு எலமெண்ட்டோட ஆக்சுவல் ஹைட் அண்ட் வித் வந்து பேடிங் அண்ட் பார்டர் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இப்போ உங்களுக்கு பாக்ஸ் மாடல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட எலமெண்ட்டோட ஆக்சுவல் ஹைட் அண்ட் வித்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் லே அவுட் பேஸ் பண்ணி வரும்போது உங்கள் எலமெண்ட்டை ப்ராப்பராக வந்து அலைன் பண்ணுறதுக்கும் இந்த பாக்ஸ் மாடல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.